ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் முதல் ஒன்றிய குழு கூட்டம். ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் முதல் ஒன்றிய குழு கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய குழு தலைவர் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் செல்வக்கொடி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பழனிவேல், ராதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொறியாளர்கள் முருகையா, பூச்செண்டு மற்றும் கவுன்சிலர்கள் வள்ளியம்மாள் முருகன், முரளிதரன் ராஜா, பால்துறை அந்தோணிசாமி, கிருஷ்ணமால் வெங்கடேஷ், மலர்கொடி கோட்டைசாமி, முத்துமாரி ரமேஷ், ஷேக் முகமது, முருகேஸ்வரி பாலகுமார், ஆறுமுகசாமி, கிருஷ்ணவேணி மகேந்திரன், சுப்புக்குட்டி, கலாகண்ணன், பசுபதி தேவி, அரிநாராயணன், சண்முகராம், சங்கீதா சுதாகர், மீனா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர் ஆலடி எழில்வாணன் பேசுகையில், நல்லூர், காசியாவரம் உள்பட 18 வார்டு மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும், புதுப்பட்டி சந்தையை செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இதேபோல் கவுன்சிலர் அந்தோணிசாமி பேசுகையில், வாடியூர் பகுதியில் வாசுதேவநல்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பேசினார். கவுன்சிலர் அரிநாராயணன் பேசுகையில், தாளை சுப்பிரமணியபுரம் அரசு பள்ளி கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கு, வனத்துறையிடம் தடையில்லா சான்று பெறுவதற்கும், வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசினார். முடிவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராதா நன்றி கூறினார்.